டிடிஎஃப் ஒரு மா மனிதன். டிடிஎஃப் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்க. படத்துல 4 ஃபைட்டு 4 சாங்கு சும்மா தெறிக்க போகுது. டிடிஎஃப் வாசனுக்கு சம்பளம் 1.5 கோடியாம். சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் வீரன் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துல டிடிஎஃப் வாசன் ஹீரோவா நடிக்க போறான்னு சொன்னோடனே சில்லறையை செதற விட்டோமே, இப்ப இப்படி எங்களை கதற விட்டீங்களே செல்லம் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் மேல ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க டிடிஎஃப்ஸ். டிடிஎஃப் வாசன் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு முக்கியமான பைக் ரைடராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணி அவரோட லைசன்ஸை பறித்து சில விஷயங்களுக்காக ஜெயிலெல்லாம் போய் பல பாடுகளை அனுபவித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விளாகராக இருக்கிறாரு. அவர் நடிப்பில் வெளியாக இருந்த படம் தான் மஞ்சள் வீரன். அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை போன வருஷம் June 29 அவர் பிறந்தநாள் அன்னைக்கு வெளியிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓர்தாய் பிள்ளையாக பழகிட்டு இருந்த அந்த படத்துடைய டைரக்டரும் டிடிஎஃப் வாசனும் பிரேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படத்துலேருந்து வாசனை நீக்கியிருக்கிறாங்க. இந்த முடிவை பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய டைரக்டரான செல்லம் தான் எடுத்திருக்கிறாரு. இதை குறித்து ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம், ஏன்னா போன படம் எனக்கு தோல்வி படம், அதுலேருந்து மீண்டு வரணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், சாதிக்கணும்னு நினச்ச எனக்கு அவர் ஒரு தடையாக இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட அந்த கமிட்மெண்ட் இல்லை, எங்களும் ட்ராவல் பண்ண மாட்டார் அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதை பற்றி கேட்டதுக்கு அவர் வந்து அரெஸ்டாகி ஜெயிலெலாம் இருந்தார், அந்த காலகட்டத்தில் படப்பிடிப்புக்கு வந்திருக்க மாட்டார், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு அவர் அரெஸ்ட் ஆனது 5 நாள், மிச்சம் 360 நாள் சும்மா தானே இருந்தார். நானும் ஷூட்டிங்க்கு வருவாரா அப்படின்னு கெஞ்சி பார்த்தாச்சு, வரமாட்டாரு. 35% ஷூட்டிங் முடிச்சிட்டேன், ஆனால் அவர் வந்தாதானே அவர் காட்சி எடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட ஆதங்கத்தோடு அந்த விஷயத்த சொல்கிறாரு இயக்குனர். இதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஒரு பயங்கரமான சேஞ்சை கொண்டு வரும், அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி குமிக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன சார் ஆஸ்கார் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு, ஆஸ்காரா அது வெளிநாட்டுக்காரன் கொடுக்குற அவார்டுங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு தேவை தேசிய விருது தான், அந்த விருது இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் தாண்டி டிடிஎஃப் வாசன் இருக்கார்ல, அவர் ஒரு மா மனிதனுங்க. ஒரு செயலில் அவர் இறங்கிட்டார் அப்படின்னா அதில் ஜெயிக்காமல் காலை பின்வைக்கவே மாட்டார். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கல்ல, அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அடித்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 4 பாட்டு 4 ஃபைட்டெல்லாம் இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டில் அவர் 5 பேர் அடித்து பறக்க விடுற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது அப்படியே மிரண்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க டிடிஎஃப் வாசனுடைய ஃபேன்ஸு. சரி, இதெல்லாம் ஓகேங்க, ஒரு டைரக்டராக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு, ஓகே. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில், அதாவது போன வருஷம் June வெளியிட்ட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் 299 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிங்களே, இப்போ என்னடா அப்படின்னா ஹீரோ இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் வரல அப்படின்னு சொல்கிறீங்க, இதுதான் உங்கள் வேகமா அப்படின்னு அந்த ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இணையவாசிகள். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாசனுடைய நண்பரான அஜீஸ் ஒரு விளாக் வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் இந்த இயக்குனர் வாசன் அஜீஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ அஜீஸ் கேட்குறாரு படம் எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு. கேட்கும்போது படம் தார மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு படம் முக்காவாசி படம் முடிஞ்சிருச்சு, படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் அப்டேட் சொல்கிறாரு. அப்போ அது பொய்யா இது பொய்யா அப்படிங்கிற ஒரு குழப்பம் பல பேருக்கு உண்டாயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவர் சர்க்கிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக டைரக்டர் வந்து காத்துக்கிட்டே இருந்தார், வாசன் வந்து பல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், அதெல்லாம் தீர்ந்து படப்பிடிப்பு போகணும்னு எதிர்பார்க்கும் போது தான் வாசனுக்கு பிக் பாஸ் சீசன் 8 அழைப்பு வருது. அதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. இந்த விஷயத்த டைரக்டர்கிட்ட சொல்லும்போது, எப்பா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துட்டு, அதன் காரணமாக தான் உன்னை விட ஒரு பெரிய ஹீரோ வச்சு நான் படத்தை எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுட்டாரு. அதே மாதிரி 15 அந்த ஹீரோவையும் காட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.